மட்டக்களப்பு மாவட்ட கோவிட் செயலணி கோவிட் 19 செயலணி இன்று கூடியது. இன்றைய கூட்டத்திலே பல்வேறு விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருந்தோம். பொதுவாக ஓட்டமாவடி ஏறாவூர் பகுதியிலே அண்மையிலே தனிமைப்படுத்தலுக்குட்பட்ட கிராம புத்தியோத்தர் பகுதியான ஏறாவூர் பகுதியில் ஓட்டமாவடி பகுதியில் உள்ள 3 கிராம புத்தியோத்தர் பகுதியிலும் ஏறாவூர் பகுதியில் உள்ள 1 கிராம புத்தியோத்தர் பகுதியிலும் பொதுமக்கள் விழிப்பு உணர்வுடன் இந்த குழுவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு போதுமான அளவு போலீசார் இல்லை என்று பற்றாக்குறையாக இருப்பதாக அந்த பகுதி பிரதேச செயலாளரால் கூட்டத்திலே கருத்து முன்வைக்கப்பட்டது. இதற்காக எமது டிஐஜி பிராந்திய போலீஸ் மாதிபராலே மேலதிக போலீஸார் இன்றிலிருந்து அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றார்கள். இவர்கள் அந்த பகுதியிலே கிராமங்களிலே சென்று அனாவசியமாக வீதிகளிலே நடமாடுவர்களை குறித்து எச்சரிக்கை விடுப்பதுடன் தேவையான இடத்தை அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுப்பார்கள். அடுத்ததாக வீதிகளிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகளவான மரக்கறி வியாபாரிகளும் பழ வியாபாரிகளும் மீன் வியாபாரிகளும் வீதிகளுக்கு வந்து தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதாக எமது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் கொஸ்வத் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. இது விடயமாக அந்தந்த பகுதி நகர சபை தலைவர்களால் அல்லது மாநகர சபையாயின் மாநகர சபை முதல்வரால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதற்கிணங்க மாநகர சபை முதல்வரும் இன்று மாலை இது சம்பந்தமான பொதுமக்களுக்கான அறிவித்தலை இன்று வழங்குவார். நாளையிலிருந்து அவ்வாறானவர்களை கைது செய்வதற்கு போலீஸார் நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே பொதுமக்களை நான் வியாபாரிகளை அன்புடன் கேட்டுக்கொள்வது, நீங்கள் வீதியிலே வந்து பொருட்களை வைத்து வியாபாரம் செய்வதை உடனடியாக நிறுத்தி மொபைலாக அதாவது அந்த பொருட்களை வீடு வீடாக கொன்று வியாபாரம் செய்யுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு இடத்திலே பொருட்களை வைக்கின்ற பொழுது பொதுமக்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதை தவிர்ப்பதற்காக நீங்கள் துவிச்சக்கர வண்டியிலையோ அல்லது நடையிலேயோ வீடு வீடாக சென்று அந்த பொருட்களை விற்பனை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அரசாங்க உத்தியோகர்கள் என்ற போர்வையிலே பலர் வீதிகளுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி கார்டை காட்டி அடையாள அட்டையை காட்டி வீதிகளுக்கு வருவதாக போலீசார் இராணுவத்தினர் பல குறைபாடுகளை முன்வைத்தார்கள். இன்றிலிருந்து சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அடையாள அட்டையை காட்டி வீதிக்கு வர முடியும் என்றும், ஏனைய திணைக்கள உத்தியோகத்தர்கள் வருவதாயின் அந்த திணைக்களத்துக்குரிய அடையாள அட்டையுடன் அந்த திணைக்கள தலைவரால் விநியோகிக்கப்பட்ட செப்பரேட் கடிதம் ஒன்று, அதாவது இந்த பயணத்தடை கால நேரத்திலே இவர் எமது அலுவலகத்துக்கு கடமையாற்ற அவசியமாக தேவைப்படுபவர் இவரது பயணத்தை அனுமதிக்குமாறு அந்த குறித்த நிறுவனத்தின் தலைவரது கடிதத்துடன் மாத்திரம் சென்றால்தான் போலீஸார் அவரை தொடர்ந்து பயணிப்பதற்கு விடுவார்கள் அல்லது அவரை திருப்பி அனுப்புவார்கள் என்ற முடிவும் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டது. இது காரணம் என்னவென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து இந்த கோவிட்டால் தொற்றாளர்களாக இனங்காணப்படுபவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து கூடிக்கொண்டு வருகின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு சில கண்டிப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் வைத்தியத்துறையினர் போலீஸார் இராணுவத்தினர் எல்லோராலுமே கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இவ்வாறான கடுமையான நடவடிக்கைகள் இன்றிலிருந்து இந்த மாவட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் என்றே பொதுமக்களுக்கு அறிய தருகின்றேன். அதை தவிர எமது அரசாங்கத்தினாலே 5000 ரூபாய் கொடுப்பனவு சாதாரண தொழிலை இழந்த ஏழை மக்களுக்காக கொடுப்பதற்கு கடந்த 3ஆம் தேதி 6ஆம் மாதம் அறிமுகமாக்கப்பட்டது. இதுவரை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 89,836 குடும்பங்களுக்காக 44,90,80,000 ரூபாய் இதுவரை நேற்று வரை இந்த மக்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் ஆரம்ப இந்த கோவிட் 3ஆவது அலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவரை 13 கிராம உத்தியோகத்தர் பகுதியை நாங்கள் முடக்க நிலையிலே வைத்திருந்தோம். ஆனால் தற்போதைய நிலையிலே 9 பகுதிகளும் விடுவிக்கப்பட்டு 4 கிராம உத்தியோகத்தர் பகுதி மாத்திரம்தான் இன்றும் முடக்க நிலையிலே இருக்கின்றது, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. ஓட்டமாவடி பகுதியில் 3, ஏறாவூரிலே 1. இதை தவிர நாங்கள் 3ஆவது அலை தொடக்கத்திலே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலேயும் ஏனைய வைத்தியசாலைகளிலும் வைத்திய உபகரணங்களின் தட்டுப்பாடு பற்றியும் இது சம்பந்தமாக நன்கொடையாளர்கள் அல்லது ஆர்வம் மிக்க பொதுஜன அமைப்பினர் போன்றவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருந்தோம். உபகரணங்களை வழங்குவதாயின் நேரடியாக நீங்கள் அந்த வைத்தியசாலைகளுக்கு வழங்கி அந்த வைத்திய நிபுணர்கள் அல்லது வைத்தியர்களுக்கு ஆதரவுக்கரம் கொடுக்குமாறு கேட்டிருந்தோம். அதற்கிணங்க இதுவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 2 கோடிக்கும் அதிகமான பெறுமதியான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதாக இன்று
மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டார். அதற்கிணங்க இன்றும் கூட மூன்று நிறுவனங்கள் உபகரணங்களை வழங்கியிருந்ததை கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கு மேற்பட்ட பெறுமதியான பொருட்களை சர்வமத ஒன்றியத்தினர் இன்று போதனா வைத்தியசாலைக்கு வழங்கியிருந்தார்கள். அதனுடன் எஸ்கோ நிறுவனத்தினர் தங்களது ஊழியர்களின் பங்களிப்பாக பெற்று அந்த பணத்தில் இருந்து கிடைத்த பொருட்களை இன்று வைத்தியசாலைக்கு வழங்கியிருந்தனர். அதே மாதிரி முனைப்பு சுவிஸ் முனைப்பு அமைப்பினர் 1 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியுடைய பொருட்களை களுவாஞ்சோடி ஆதார வைத்தியசாலைக்காக பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்களிடம் வழங்கியிருந்தார்கள். இவ்வகையாக பொதுமக்களின் ஆதரவு எமது வைத்தியத்துறையினருக்கு தொடர்ந்து கிடைத்து வண்ணம் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நான் பொதுமக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் நிலைமையை விளங்கி கொண்டு சாதாரண சுகாதார நடைமுறைகளை பேணுவதற்கு அப்பால் மேலும் அதிகளவு சிந்தித்து, ஏனென்றால் வைரஸ் என்ற போக்கு வைரஸ் என்ற இனம் காணப்பட்ட மாதிரிகள் வித்தியாசம் என்று எமக்கு கிடைக்க அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதை உணர்ந்து கொண்டு மிகவும் கண்டிப்பாக அரசாங்கத்தினால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் கண்டிப்பான நடைமுறைகளை பின்பற்றி சுகாதாரத்துறையினருக்கும் போலீஸாருக்கும் ஏனைய அரசாங்க உத்தரவுகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் கொள்ளுமாறு மட்டக்களப்பு மாவட்ட பொதுமக்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.